வணக்கம் நண்பர்களே. அத்தியாயம் இரண்டுல நித்திரையில் ஈடுபட்ட பரஞ்சோதியை பார்த்தோம். அடுத்து அத்தியாயம் மூன்று, தலைப்பு கடவுள் காப்பாற்றினார். ஒரு இளம் பிள்ளை மத யானை மேல வேலை எரிஞ்சதை பார்த்த இளம் பெண்ணும் அவள் தந்தையும் அந்த வாலிபனுடைய வீரத்தையும் துணிச்சலையும் பார்த்துட்டு வெறும் வியப்புக்குள்ளாகிறாங்க. அந்த பிள்ளைக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாது, அவனுக்கு என்ன ஆச்சோ தெரியலையே, யார்கிட்ட கேட்டா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அந்த வீதியில யாரையுமே காணும், ஒரு ஈ காக்கா கூட காணும். அந்த பெரியவர் அந்த பெண்ணோட முதுகுல அன்பா கைய வச்சு, பயமா இருக்கா சிவகாமி அப்படின்னு கேக்குறார். அதுக்கு அந்த பெண், இல்லவே இல்லப்பா, நல்ல சமயத்துல அந்த வாலிபன் மட்டும் வந்து யானையை திருப்பி விடாவிட்டால் நமக்கு இது என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேக்குறான். என்ன பல்லக்கு சுக்கு நூறா போயிருக்கோம், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி பயந்து போறான். அதுக்காகத்தான் நான் சிவிகையை தூக்கிட்டு வந்தவங்கள சிவிகையை கீழே வச்சுட்டு ஓட சொன்னேன். நம்மளும் பக்கத்துல ஏதேனும் ஒரு வீட்டுக்குள்ள ஓடி போய் தப்பிச்சிருக்கலாம். ஆனாலும் வந்தது ரொம்ப பெரிய அபாயம்தான் சொல்லும் போதே சிதறி ஓடினாங்க இல்லையா, மக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா திரும்பி வர ஆரம்பிச்சாங்க. ஆபத்துக்குள்ளானவங்க சிவகாமியும் சிற்பியும் தெரிஞ்சு அவங்களுக்குள்ள நல்ல வேலை கடவுள் தான் காப்பாத்தினார்னு பேசுகிறாங்க. அந்த வீர வாலிபனுடைய உருவத்துலதான் கடவுள் வந்து காப்பாத்திருக்கிறாருன்னு பேசுகிறாங்க. அந்த பிள்ளை யாரா இருக்கும்? ஆனா யாருக்குமே அந்த பிள்ளைய பத்தி தகவல் தெரியல. கடைசியா யானை இருந்த இடத்துக்கு ஆயனர் போய் பாக்குறார். அந்த இடத்துல இருந்த யானையோட கால்ல மிதிப்பட்டு முறிஞ்சு கிடந்த வேலை கையில எடுத்துக்கிறார். பக்கத்துல அவிழ்ந்து கிடந்த மூட்டையையும் எடுத்துக்கிட்டு, சரி அம்மா, நம்ம இங்க நிக்கிற நேரம் வீண்தான் சொல்லிட்டு இந்த பிள்ளைய பத்திய விவரம் நம்மளுக்கு நாளைக்கு தெரிஞ்சிடும், நம்ம கிளம்பலாம்னு சொல்லும் போதே கொஞ்சம் தூரத்துல ஒரு அஞ்சாறு குதிரைங்க வர சத்தம் கேக்குது. அதுல முன்னாடி ரெண்டு வெண்மையான குதிரையில ரெண்டு வீர புருஷர்கள் வராங்க. அவங்களுக்கு பின்னாடி ஒரு அஞ்சாறு வீரர்கள் வேலை பிடிச்சுக்கிட்டு வர்றத பாக்குறாங்க. பக்கத்துல குதிரைகள் வந்து நின்ன உடனே சுத்தி இருக்கிற மக்கள் பயபக்தியோட விலகி நின்று, மகேந்திர மகாபல்லவர் வாழ்க, திரிபுவன சக்கரவர்த்தி வாழ்க, குணபுர மகாராஜா வாழ்க, குமார சக்கரவர்த்தி மாமல்லர் வாழ்க அப்படின்னு கோஷம் போடுறாங்க. மகேந்திர சக்கரவர்த்தியும் அவருடைய ஏக புதல்வர் நரசிம்ம பல்லவரும் தான் வந்திருக்காங்க. உடனே அந்த சிவிகை கிட்ட வந்து, ஆயனரே, என்ன இது, நான் கேள்விப்பட்ட விவரம் விபரீதமா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு குதிரையிலிருந்து இறங்குறாரு மகேந்திர சக்கரவர்த்தி. உடனே ஆயனர் ஏகாம்பர அருளால அபாயம் ஒன்றும் நேரவில்லை பிரபு அப்படின்னு சொல்றாரு. சிவகாமி ரொம்ப பயந்து போயிட்டாளா அப்படின்னு கேக்குறாரு சக்கரவர்த்தி. சிவகாமி பயப்படவில்லை, இது ஏதோ வேடிக்கை போல நினைச்சிட்டு இருக்கா. கண்களால் அவர் தன்னுடைய மகளை அன்பா பாக்குறாரு. சக்கரவர்த்தியும் அவளை பரிவோட பார்த்து, சிவகாமி ஏன் தலை குனிஞ்சு கொண்டிருக்கிற, அரங்கேற்றத்தின் போது நடுவில் இருந்து நான் போயிட்டேன்னா என்னென்ன மனசாகுமா அப்படின்னு கேக்குறார். சிவகாமி அப்ப கூட முகத்துல வெக்கப்பட்டுக்கிட்டு புன்னகை மாறாம அப்பா பின்னாடி போய் மறைஞ்சு நிக்கிறார். அவளுடைய கவனம் எல்லாம் மகேந்திர சக்கரவர்த்திக்கு பின்னாடி வந்த குமார சக்கரவர்த்தி மேலதான் இருந்துச்சு. அப்போது பல்லவேந்திரா, சிவகாமிக்கு அவ்வளவு தெரியாதா, ஏதோ முக்கியமான காரியத்தினாலதான் நீங்க நடுவுல எழுச்சி போயிட்டீங்கன்னு அப்படின்னு ஆயனர் சொல்றார். ஆமா, ரொம்ப முக்கியமான காரியம்தான், அதை நான் பிறகு உங்ககிட்ட சொல்றேன். மந்திர ஆலோசனை முடிஞ்ச உடனே நான் வந்து பார்த்தபோது நீங்க அங்கே இல்லை, என்னன்னு விசாரிச்ச போதுதான் நீங்க கிளம்பிட்டதா சொன்னாங்க, ஏன் இவ்வளவு விரைவா கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்கரவர்த்தி கேக்குறாரு. இன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு போனாதான் நாளைக்கு நம்ம வேலையை சரியா செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு ஆயன சிற்பி. உங்களுடைய தெய்வீக சிற்பக்கலையை விட்டுட்டு உங்களால ஒரு நாள் கூட இருக்க முடியாதுன்னு நல்லாவே தெரியும் சக்கரவர்த்தி சொல்றாரு. இந்த வெள்ளிலா வெளிச்சத்துல நானும் உங்களோட வரணும் போல இருக்கு, ரொம்ப ஆசையா இருக்கு, ஆனா எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு, இன்னும் ரெண்டு மூணு நாள்ல உங்களை வந்து நான் பாக்குறேன் சொல்றாரு சக்கரவர்த்தி. பின்னாடி இருந்த குமார சக்கரவர்த்தி இறங்கி வந்து, அப்பா, யானை மீது வேலை இருந்த வாலிபனை பத்தி விசாரிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆயனரை பார்த்து, அந்த வாலிபன் யார், அவன் எங்க சென்றான், உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. அதுதான் தெரியவில்லை, வேலை எரிஞ்சிட்டு அப்படியே மறைஞ்சு போயிட்டதாலதான் அவன் உயிர் தப்பிச்சிருக்கணும், தேசாந்திரம் வந்த பிள்ளை போல இருக்குது. குமார சக்கரவர்த்தியின் கவனம் எல்லாம் ஆயனருக்கு பின்னாடி இருந்த சிவகாமி மேல இருந்துச்சு. சக்கரவர்த்திக்கு பின்னாடி நரசிம்மர் சற்று தூரத்தில் குதிரை மேல இருந்த போது
அவர் தீவிரமா பார்த்துட்டு இருந்த சிவகாமி அவர் பக்கத்துல வந்த உடனே பூமியை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அவ காலுக்கு பக்கத்துல தரையில விழுந்து கிடந்த அந்த வேலை பார்த்துட்டு நரசிம்மர் வந்து, சிவகாமி இது என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டு அவகிட்ட அருகில போறாரு. சிவகாமி உடனே பின்வாங்கி முறிந்த வேலை தரையில் இருந்து எடுத்து அவரிடம் கொடுக்க, அது நரசிம்மர் வாங்கும் போது அவருடைய கை விரல்கள் பட்டுடுச்சு. உடனே தேல் கொட்டினாப்புல ரெண்டு பேரும் சட்டுன்னு பிரியறாங்க. நரசிம்மர் தன் தேகத்தில் ஏற்பட்டிருந்த படபடப்ப ஒரு மாதிரி சமாளிச்சுக்கிட்டு ஆயனரை பார்த்து, உங்களை மதயானையின் கோபத்திலிருந்து காப்பாத்தியது இந்த வேல் தானே ஆயனரே அப்படின்னு கேட்கிறார். ஆயனர் ஆமோதிக்க வேலை கையில எடுத்துக்கிட்டு போய் அப்பா கிட்ட, அப்பா இந்த வேலுக்குரியவனே கண்டிப்பா நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். நல்ல சமயத்துல இந்த வீர செயல புரிந்திருக்காவிட்டால் நாம் நம் நாடு மகா சிற்பி இழந்திருக்கோம் இல்லையா? உடனே சக்கரவர்த்தி, மகா சிற்பியை மட்டுமா இழந்திருப்போம், தலை சிறந்த கலைவாணியும் அல்லவா இழந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி இப்போது இவங்க புறப்படும் நேரம் வந்துடுச்சு. சிவகாமி பார்த்துட்டு, குழந்தாய் உன்னுடைய ஆட்டம் இன்று அற்புதமா இருந்துச்சுமா, முழுமையும் பார்க்க முடியாம போயிடுச்சு. ஆயனரை பார்த்து, இன்னொரு நாள் பார்க்கலாம், உன்னோட பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு, சீக்கிரம் மாமல்லபுரம் வருகிறேன், ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, தான் அங்க நிக்கிற வரைக்கும் அவங்க பல்லக்கில் ஏற மாட்டாங்கன்னு உடனே புறப்பட்டார் மகேந்திர பல்லவர். கூடவே நரசிம்மரும் தன் குதிரை மேல ஏறிக்கிட்டு புறப்படுறதுக்கு முன்னாடி மகேந்திர பல்லவர் தனக்கு பின்னாடி இருந்த வீரர்களை ஒருத்தரை கூப்பிட்டு, அயலூரிலிருந்து வந்த புதிதாக இவர்கள் யாரா இருந்தாலும் அவனை இன்று இரவு பிடித்து வைத்திருந்து நாளைக்கு அரண்மனைக்கு அழைத்து வர வேண்டும் என்று நகர்காப்பு தலைவனுக்கு தெரிவினு கட்டளையிட்டுட்டு ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க. அவங்க அங்கிருந்து கிளம்புறோடனே ஆயனர்கள் சிவகாமியும் தங்கள் பல்லக்கில் ஏற காவலர் புடை சூழ சிவிகை காஞ்சிக்கோட்டையின் கீழ்வாசலை நோக்கி சென்றது. அத்தியாயம் 4 மீண்டும் சந்திப்போம். நன்றி.